ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வந்து தேவையில்லை, அவருக்கு பதிலாக நீங்கள் விஜய் சங்கர் டீமில் எடுக்கலாம் அப்படின்னு இந்திய அணியோட முன்னாள் வீரர் வந்து அதிரடியாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. இதில் இரண்டு போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் வந்து முதலாக நடக்குது. இதில் முதல்ல முடிஞ்ச முதல் ஓ டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி வந்து கடைசி பந்தில் வந்து தோல்வியை தழுவினாங்க. இதன் மூலமாக பல்வேறு தரப்பினர் வந்து இந்திய அணியை வந்து விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணியோட டீம் செலெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய அணியில் மூன்று விக்கெட் கீப்பர்கள் வந்து இருக்கிறது வந்து இந்திய அணிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய அணியின் முன்னாள் ஆட்டக்காரரான ஹேமங் பதானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனியை அணியிலிருந்து நீக்கிக்கிட்டு அவருக்கு பதிலாக விஜய் சங்கரை நீங்கள் நம்ம விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் வந்து மகேந்திர சிங் தோனி எப்படியும் விளையாடுவார், அதே போல் மற்றொரு அவருக்கு மாற்று விக்கெட் கீப்பராக பார்த்திங்க அப்படின்னா இளம் வீரரான ரிஷப் பந்த் தான் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்திய அணியோட செயல்பாடுகள் மற்றும் விராட் கோலியோட பேச்சு இவைகளெல்லாம் பார்க்கும்போது ரிஷப் பந்த் தான் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவார் அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் தினேஷ் கார்த்திக் வந்து இடம்பெறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அதே போல் தமிழக வீரரான விஜய் சங்கர் வந்து உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து இடம் பிடிக்கல. இதனால் அவர் வந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளை அவர் கொடுத்த வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக் வந்து விளையாடணும். அதனால் மூன்று விக்கெட் கீப்பர் வந்து இந்திய அணிக்கு தேவையில்லை. ஸோ மகேந்திர சிங் தோனியை வந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் உட்கார வச்சுட்டு அவருக்கு பதில் ரிஷப் பந்த் பட் தினேஷ் கார்த்திக் விளையாடணும். அதே போல் விஜய் சங்கர் வந்து இந்திய அணிக்காக வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி தான் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. இதனால் தினேஷ் கார்த்திக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காரு, ஒரு நாள் தொடரில் இடம் பிடிக்கல. இதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிற ஹேமங் பதானி பார்த்தீங்க அப்படின்னா 2001 முதல் 2004 வரை இந்திய அணிக்காக விளையாடி இருக்காரு. அதே போல் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணியில் இவர் இரண்டு சீசன்களில் சிஎஸ்கே அணியில் இடம் பிடிச்சிருந்தார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி வந்து பெங்களூரில் நடக்க இருக்கு. அதில் எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து இந்திய அணி செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.